வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சைவ சாப்பாடு என்ன சமைக்க போகிறேன்னு பாருங்கள். இன்றைக்கி சாம்பார் வச்சு காலிஃப்ளவரை பொறிச்சு அப்பளம் பொறிச்சு தாங்க செம்மையாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நம்ம காய்கறிகளையெல்லாம் வெட்டி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் நறுக்கையிலேயே என்னென்ன காய்கறின்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இது காலிஃப்ளவருங்க. இப்போ காலிஃப்ளவரை நம்ம பருப்பு, நான் பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை ஏற்கனவே சட்டியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுட்டு காலிஃப்ளவரையும் நம்ம அவிச்சு எடுத்துக்கிடுவோங்க. ஏன்னா காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூசிகள் புழுவுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை வெந்நீரில் போட்டு தாங்க எடுக்கணும். இப்போ பருப்பு சாம்பார் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்காண்டி பருப்பை நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சுருவோம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறியை கட் பண்ணி நறுக்கிக்கிடுவோம். சாம்பாருக்குங்க காய்கறிகள் உருளைக்கிழங்கு. நான் முருங்கைக்காய் வளர்த்தியாக இருந்துச்சு, அதனால் ஏற்கனவே வெட்டியே வச்சுட்டேன் கட் பண்ணி. அப்புறம் மல்லித்தலைங்க. அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, பீன்ஸை வெட்டிக்கிடுவோம். அடுத்தது கத்திரிக்காய் வெட்டிக்கிடுவோம். இருக்கிற காய்கறியை வச்சு இன்னைக்கு சாம்பார் வச்சு காலிஃப்ளவரை பொறிச்சு அப்பளத்தையும் பொறிச்சு இன்னைக்கு நாங்கள் செம்மையான ஒரு ருசியான சாம்பார் சாப்பாடு சாப்பிட போகிறோம். முழுசாக கூட போடலாம் சாம்பாருக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாக வெட்டி போடு, அப்போ தான் நல்லா ருசி இருக்கும். இப்போ சவு சவு காயை தோலை உரிச்சிக்கிட்டு இருக்கிறேன். உரிச்சிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அழகம்மா, இன்னொரு தக்காளி கிடந்துச்சு, ஐ வெட்டுங்க. பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நறுக்கின காய்கறி அப்பெல்லாம் நம்ம சேர்த்துருவோங்க பருப்பில்.
காய் எல்லாம் வேகட்டும். இப்ப தட்டை போட்டு மூடிட்டு நம்ம தேங்காயை அரைச்சு எடுத்துக்கிடுவோம். சாம்பாருக்கு புளியும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி போட மறந்துட்டேன். காய் வேகிறதுக்கு நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். போட்டுக்கிடுவோம். சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுவோம். அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கிறோம். ரெண்டு முட்டை தண்ணி இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சாம்பாருக்கு நல்லா குழம்பு கொதிச்சு வத்தி வரையும் நம்ம தாளிச்சுக்கிடுவோம். குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இறக்கி தாளிச்சிருவோங்க. இப்போ ஆயிலும் ஊற்றியாச்சு, கடுகும் போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் பொறுத்தா குக் பண்ணிட்டு அதை தாளிச்சுட்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே முறுமுறுண்டு இருக்குங்க. Mm-hmm.
வச்சிருந்தாங்க. காலிஃப்ளவர் நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே மொறுமொறுந்து நல்லா மொறுமொறுந்து இருக்குதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பாருக்கு வந்து அப்பளமும் காலிஃப்ளவரும் தான் நாங்கள் இன்றைக்கி பொறிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார். இன்றைக்கி விரத சாப்பாடு நல்லா சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பொறிச்சு அப்பளம் பொறிச்சு நல்ல சாப்பாடு. நானும் என் மருமையின் தான் விரத சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களாம் வளர்த்தெரிச்சிக்கிட்டு இருக்காங்க, குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க விரத சாப்பாடு. சாம்பார் சூப்பராக இருக்கு. எல்லாம் கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இல்லையே சாம்பார் வச்சு இப்படி அப்பளம் பொடிச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சோம்னா வெள்ளி செவ்வாய்க்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோங்க சாம்பார். மறக்காமல் நீங்களும் குடும்பத்தோடு இப்படி சமைச்சு சைவ சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்.